29 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 3 மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் தேர்தல் நடந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் வென்ற காங்கிரஸ் மண்டி மக்களவை தொகுதியையும் கைப்பற்றியுள்ளது. ஜூப்பல் கோட்காய் சட்டசபை தொகுதியில் டெபாசிட் இழந்த பாஜக வேட்பாளர் 2644 வாக்குகள் மட்டுமே பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். 2வது இடத்தை சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் பெற்றார். இதேபோன்று ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் நடந்த 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளையும் கைப்பற்றிய ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவை படுதோல்வி அடைய செய்துள்ளது. 3 தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்தது. தின்கட்டா தொகுதியை பாஜகவிடம் இருந்து பறித்த திரிணாமுல் காங்கிரஸ் 164,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. இது மக்களின் வெற்றி என ட்வீட் செய்துள்ள மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கம் எப்போதும் வெறுப்பு அரசியலை புறந்தள்ளும் என கூறியுள்ளார். இதனிடையே பாஜகவின் தோல்வியை எதிர்க்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அரியானா மாநிலம் எலனாபாத் தொகுதியில் இந்திய தேசிய லோக்தள தலைவர் அபே சௌதாலா வெற்றி பெற்றார். இவர் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. அவர் பாஜகவை விட 90,533 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். கர்நாடகாவில் 2 தொகுதிகளில் ஒன்றில் பாஜக வென்றாலும் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையின் சொந்த மாவட்டமான ஹவேரியில் உள்ள ஹனகல் தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. இந்த தோல்வி குறித்து பாஜக நிர்வாகிகளுடன் தான் கலந்தாலோசிக்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். நிரீட்சை மாடலில் ಯಾಕೆಂದ್ರೆ ವಾತಾವರಣ ತುಂಬಾ ನಮ್ಮ ಅನುಕೂಲಕರವಾಗಿತ್ತು. ಯಾಕೆ ರೀತಿ ಹಿನ್ನಡೆ ಆಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಪಕ್ಷದ ಪ್ರಮುಖರೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡು ಚರ್ಚೆ ಮಾಡ್ತೇವೆ. ಎಲ್ಲಿ ಕೊರತೆ ಆಗಿದೆ ಸರಿಪಡಿಸುವಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ಇವತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ನವ್ರು ಏನೋ ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹಿಗ್ಗುವಂತ ಅಗತ್ಯ ಇಲ್ಲ. 100ಕ್ಕೆ 100 ಬರುವಂತ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ, ವಿಧಾನಸಭಾ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು 140ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಸೀಟನ್ನು ಗೆದ್ದು ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬರೋದು ನಿಶ್ಚಿತ. மத்திய பிரதேசத்தில் 3ல் 2 தொகுதிகளில் பாஜகவும் 1ல் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 5 தொகுதிகளில் 3ல் பாஜகவும் 2ல் அதன் கூட்டணி கட்சியும் வென்றுள்ளன. தெலங்கானாவில் ஆளும் கட்சியை வீழ்த்தி ஹுசூராபாத் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. தாத்ரா நாகர் ஹவேலி மக்களவை தொகுதியில் சிவசேனை கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தின் கந்துவா தொகுதியை பாஜக கைப்பற்றியது. விரைவில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இடைத்தேர்தல் களத்தில் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு வெற்றியும் கட்சியின் தொண்டர்களையே சாரும் என ராகுல் காந்தி ட்வீட் செய்துள்ளார். பயமின்றி வெறுப்புணர்வை எதிர்த்து போராடுங்கள் என தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.